குரு ஸ்டெப் த்ரீ ஸ்ரீதர் மாஸ்டர்னாலே டான்ஸு தான், டான்ஸுனாலே ஸ்ரீதர் மாஸ்டர் தான். அவருடைய இந்த மூணாவது பர்ஃபார்மன்ஸுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவதுக்கும் வந்திருக்கேன், நான் ஃபஸ்ட்டுக்கும் வந்திருக்கேன். அதனால் இந்த ஈடுபாட்டினால இந்த மூணாவது ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சில்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுவார், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்னுடைய எல்லா படத்துலேயும் ஸ்ரீதர் மாஸ்டருடைய ஒரு சாங் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ பப்பின்ற படத்தில் கூட, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படத்தில் கூட அவருடைய சாங்கு அனிருத் பாடி அவர் கோரியோகிராஃப் பண்ண சாங்கு சூப்பர் ஹிட்டு. அதனால் மாஸ்டர் சாங்க்காக, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்காக, அவருடைய ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்காக இங்கே ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். நடிகர் சங்கம் இது வந்து விஷால் வச்சாரா, நீங்கள் உங்கள் தூண்டுதல் பேரில் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பாண்டவரங்க சொன்னாங்க, அதை பற்றி? கோர்ட்டுக்கு போனது அவங்க, கேஸ் கோர்ட்டுக்கு போனது அவங்க, கேஸு தள்ளி போயிட்டு இருக்கிறது காரணம் அவங்க. நான் எந்த கேஸுக்கும் போகலை. நான் எங்கள் பாண்டவரணியில் நின்ன ஒருத்தர் கூட கேஸ் ஃபைல் பண்ணலை. அதாவது சாரி, சங்கர்தாஸ் அணியில் நின்று யாருமே ஃபைல் பண்ணலை. எல்லா ஃபைலும் வந்து கோர்ட்டுக்கு போனது எல்லாமே பாண்டவர் அணியில் இருக்கிறவங்க தான். அவரே கட்டித்தரலாம், அவர் என்ன பண்ணி சொல்லுங்க. ஆனால் ஏன் கட்டித்தர சொல்லியிருக்காங்க அப்படியா? எனக்கு அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. பட் நான் தயாராக தானே இருக்கேன் தர்றதுக்கு. இப்போ தானே கவர்மெண்ட்லேருந்து எஸ்ஓ போட்டிருக்காங்க. அதுக்கிடையில் இப்போ கோர்ட்டு என்ன சொல்லுதுன்றது முடிவு தெரியணும் இல்லையா? ஒன்று எனக்கு கவுண்டரிங் பண்ணணும், இல்லை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும், இல்லைனா எலெக்ஷன் சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? இப்போ எந்த கேட்டகரியில் நம்ம பண்ண முடியும்? நான் ரெடி, இன்றைக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன். கோர்ட் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். தேங்க்யூ. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.